பர்சனல் காம்பிடன்ஸ்னா செல்ஃப் அவேர்னஸ் சொன்ன பாருங்க எமோஷனல் அவேர்னஸ் அக்யூரேட் செல்ஃப் அசஸ்மெண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா மெனி டைம்ஸ் வி டெவலப் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன் வருதுன்னா வென் யூ திங்க் தட் யூ டோன்ட் நோ எனி திங் அதர்ஸ் ஓன்லி நோ எவ்ரி திங் யூ டெவலப் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வென் யூ திங்க் தட் ஐ ஓன்லி நோ எவ்ரி திங் அதர்ஸ் டோன்ட் நோ எனி திங் யூ டெவலப் சூப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் Both infinity complex and superiority complex is the hindrance for your development. Then what we should have? Open-mindedness. What is open-mindedness? You know that I know this. Nobody knows everything. Everybody knows something. With something out to cover everything is life. இத புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த infinity complex வரவே வராது. Self-confidence ரொம்ப ரொம்ப வரும். Self-confidence வேணும்னா we should have three important qualities. One. We should take responsibility for our own life. We are responsible for our own life. அந்த உணர்வு உங்களுக்கு வந்துட்டா நீங்க போறீங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னடா வாழ்க்கைன்னு சளைச்சிருவோம். பாருங்க இப்படியெல்லாம் சூழ்நிலை உலகமே மாறி இருக்கிறோம். விழுந்தா எந்திரிச்சு வர வேண்டியதான். வேற வழி கிடையாது. ஏன்னா many things we can control, few things we can't control. 80% of our life is under our control. 20% of our life is not under our control. What happens is happening. It's a nature's or the God's vision, that will happen. நம்மனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம 80% குள்ள நம்ம போய் பிரச்சனையில் மாட்டாம நம்ம பார்த்துட்டோம்னா போதும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். ரெண்டாவது ஹாவ் கண்டினியூஸ் லேர்னிங். வென் யூ லேர்ன் மோர் அண்ட் மோர் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் இன்க்ரீஸ், யுவர் காம்பிடன்சி லெவல் வில் இன்க்ரீஸ். நம்ம வகுப்புக்குள்ள போகும்போது அல்லது மற்றவங்க முன்னால போகும்போதே நம்மளுடைய எனர்ஜி லெவல் நாலேஜ் லெவல் ஹையரா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட கீழே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொல்றது அப்படியே கேட்பாங்க. நேற்று கூட என்னுடைய யூடியூப்ல தான் போட்டிருக்கேன். யூடியூப் சேனலுக்கு கவிதாசன் தன்னம்பிக்கை நீங்க கட்டாயம் இதில் பாருங்க. ஏன் அப்படின்னா வென் யூ ஆர் எனர்ஜைஸ்டு பை நாலேஜ் பை வில் பவர் பை ஆட்டிடியூட் பீப்புள் அரவுண்ட் யூ வில் சப்மிட் தெம்செல்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பவர் நமக்கு வந்துடும், அந்த வைப்ரேஷன் வந்துடும், யூனிவர்சல் பவர் வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா Don't have self-pity. What is self-pity? நான் பாவம் அப்படின்னு நினைக்க விடாத. நம்ம பிறந்தது ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்கோம். நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீது கொடுத்து தங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில். இதெல்லாம் இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண முடியும். வேற ஒன்றும் முடியும், உங்களால முடியும் நினைங்க. If you think that you can, your mind will work how you can. If you think that you can't, your mind will bring a number of reasons for not making any effort. Either way you are right. முடியும் என்றால் வழிகள் கிடைக்கும், முடியாது என்று நினைத்தால் காரணங்கள் கிடைக்கும். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. சின்ன சின்னதை உங்களுக்கு உள்ள கமிட் பண்ணுங்க, கமிட்டடர். அதுக்கடுத்து செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். ஐ ஆல்ரெடி செட் செல்ஃப் கண்ட்ரோல். உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 60 லட்சம் ஆசைகள் வெளிவந்துட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வந்து செய்யக்கூடிய தவறு செஞ்சு போட்டு நானும் மனுஷன் தான் அப்படின்னு சொன்னா எப்படி நல்லா இருக்கு? நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறை என்பவர்கள் நானும் பள்ளித்தோழர், அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, எல்லாரும் தப்பு செய்யறான் நானும் தப்பு செஞ்சு நானும் மனுஷன் தான் சொன்னா எப்படி இருக்குன்னு அவர் எழுதுறாருன்னா, பண்ணி போய் டிச்சு விழுந்து நம்மளும் போய் டிச்சு விழுந்துட்டு நம்ம வந்து சொல்றது வருமானு சொல்றாரு. அவர் சொல்றாரு, வேலை செய்வது என்பது வியர்வை சிந்துகிற சடங்கல்ல, செய்கிற வேலையில் நம்மை நாமே கரைத்துக் கொள்வது வாழ்க்கையை வழிகாடு என்ற ஒரு புத்தகத்தில் அவர் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அதை எடுத்து படிங்க. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல். அப்புறம் வந்து நம்முடைய ஒர்த்து, நம்முடைய எவ்வளோ வேல்யூ இருக்கிற நமக்கு, நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு லீடராக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலாம். உங்களுடைய வேல்யூ எவ்வளோ பாருங்க. ஹவ் யூ ஆட் வேல்யூ டு த பொசிஷன், ஹவ் யூ இன்க்ரீஸ் தி டு நோ தட் ரெபுடேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல், யுவர் இன்ஸ்டிடியூஷன், எவ்ரி திங் மேட்டர்ஸ். No organization wants people to be carried. Organization wants people to carry the organization. நீங்க வந்து ஒரு உங்களுடைய வேலை செய்யற இடத்துல சிறகா இருக்கிறீங்களா சுமையா இருக்கிறீங்களான்னு பாக்குறேன். அந்த கன்சியஸ்னஸ், நம்முடைய மனசுல நேர்மைத்தன்மை ஆளுமைத்தன்மை இருக்க வேணும். அது உள்ளத்தில் இருக்கணும். பாரதியார் சொன்னார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கு நிலை தெளிவுண்டாகும். ஒரு டீச்சர்னா டீச்சரா தான் இருக்கணும், சிங்கமானம்னா சிங்கமா தான் இருக்கணும், டிச்சர் வந்து அசிங்கமாக கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டா போதும். அப்போ அடாப்டபிலிட்டி, தேர் இஸ் அ சேஞ்ச். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லாஸ்ட் 3 decades இஸ் கால்குலேட்டட் ஆஸ் த சேஞ்ச் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸ். உலகம் வேகமாக மாறிட்டு இருக்கு. இப்போ கொரோனா வந்த பிறகு
ஓல்டு நார்மல் நியூ நார்மல் நியூ நியூ நார்மல் மாறி இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும். There are three approaches towards change. Resisting the change, accepting the change, creating the change. இந்த மூணு பார்த்தீங்கன்னா resisting the change. Change போய் நம்ம வந்து resist பண்ண முடியாது. Change is happening technology wise. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா? இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய எஸ்ஓபி கொண்டு வர்றாங்க, இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புனால தான் வரப்போகிறது. குழந்தை கூட ஃப்ரீயாக பேசுனா அதை விட்டு நம்ம போகிறதுனால தான் வரக்கூடியது. அப்போ அடாப்ட் பண்ணணும், இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ ஏன் சார் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க சேஞ்சினா, தே டோன்ட் வாண்ட் டு மூவ் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன் டு ரிஸ்க் ஜோன். இப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது எப்பவுமே சுகமாக இருக்குது. இப்போ இந்த வந்து ஊரடங்கெல்லாம் வந்த பிறகு எல்லாம் பார்த்தா வீட்டிலேருந்து எல்லாருடைய எஃபிஷியன்சி லெவலுக்கு கீழே போயிடுச்சு. அப்புறம் கீழே மேலே கொண்டு வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஏன்னா ஃபிசிக்கு மைண்டும் ஒர்க் பண்ண தான் அது வந்து ரிசல்ட் கொடுக்கும், இல்லாட்டி அது சோம்பேறித்தனமாக படுத்துது. அதுக்கடுத்து இன்னோவேஷன்ஸ். இன்னோவேஷன்னா இட்ஸ் எ கிரியேட்டிவிட்டி, யூனிக்னஸ், ஆடிங் வேல்யூ. அதை வந்து கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவாக எப்படி பண்ணுறது? வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? கிரியேட்டிவிட்டி இஸ் த எபிலிட்டி டு கன்வெர்ட் இமேஜினேஷன் இன் டு ரியாலிட்டி. உங்கள் வகுப்புக்குள்ளே நீங்கள் போகும்போது அதை எப்படி ஒரு கிரியேட்டிவாக சொல்லலாம், இன்னோவேட்டிவாக எப்படி சொல்லலாம், எப்படி புதிய ஐடியாவை சொல்லலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு புதிய ஐடியான்னு பார்க்கும்போது பார்த்தா வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து பாடம் எடுத்துகிட்ருக்காரு. பாடம் எடுக்கும்போது அவர் கிளாஸில் சொல்லிட்டாரு, இந்த தேர்ட் பர்சன்லாம் வந்தால் ஈஸ் போடணும். ஈஸ் ஸ்டடிங், ஈஸ் கோயிங், சீஸ் கோயிங், இட் இஸ் கோயிங். ஐ வந்தால் ஏம் போடணுங்கிறார். ஐ வந்தால் ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் டூயிங் அப்படின்னா ஒரு பையன் இருந்துச்சு ஐஸ் அப்படிங்கிறான். உடனே வந்து ஆசிரியர் சொல்றாரு, நோ நாட் ஐஸ், ஐ ஆம். எகைன் அவன் சொல்றான் ஐஸ்ங்கிறான். உடனே வந்து எச்எம் போய் கூப்பிட்டு வர்றாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இவன் ஐஸ் சொல்றான், ஐ ஆம் சொல்ல மாட்டேங்கிறான். வாங்கினா உடனே வந்து வந்து வந்த ஒரு பிரின்சிபால் என்ன சொல்றாரு, டெல் மீ வாட் யூ வாண்ட் டு சே. ஹி சேட் ஐஸ் வராதுங்கிறார் சார், ஐஸ் வரும் சார். எப்படா வரும்னா, ஐஸ் த நைன்த் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட். I is the ninth alphabet of English letters. அதனால a teacher can learn not from the students. இப்பெல்லாம் வந்து கூகுள் எல்லாமே இருக்கு. நான் கூட நிறைய சொல்றேன், மாதா பிதா குரு தெய்வம் என்பது மாதிரி மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று வந்துடுது. ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாலே அவன் கூகுள் பண்ணிட்டு வந்துடுறான் அந்த சப்ஜெக்டை. அதனால இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டு நம்ம போகணும். ஏன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துக்க முடியுங்கிறத நம்ம, அது ஒரு இன்னோவேஷன் தான். மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட் ரை, நம்ம போதுன்னு நிறுத்தக்கூடாது. நகர்ந்து கொண்டிருந்தால்தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால்தான் செடி அழகாக இருக்கிறது, அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால்தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். அச்சீவ்மெண்ட் ட்ரைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அப்புறம் கமிட்மெண்ட். நிறைய பேர் கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் வந்து கமிட்டட் இருப்பாங்க. 9:30 10:00 They honor their words. When you fail to honor your own words, who else will respect? என்னக்கே எனக்கு பிடிக்காதுன்னா அந்த கமிட்மெண்ட். அப்புறம் இனிஷியேட்டிவ், யூ ஷுட் நாட் வெயிட் அதர்ஸ் டு பிரிங் சேஞ்சஸ், யூ ஷுட் பி த இனிஷியேட்டர்ஸ். அப்புறம் ஆப்டிமைஸ், நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்டிமமாக எவ்வளோ செய்ய முடியும்னு பார்க்கணும். நிறைய பக்கம் பார்க்க பொழுது எல்லாம் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எல்லாம் கண்ட்ரி போட்டிருந்தாங்க. இப்போ கொரோனா வந்து எல்லாமே கிளம்பிச்சு. உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கறது. ஏன்னா தெர் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ், டு நாட் டான்ஸ் ஃபார் ஜாய், Do not dance for joy. Dance out of joy. ரெண்டு வித்தியாசம் புரியுது பார்த்தீங்களா? இந்த அந்த பாடம் நடத்துறது அது நமக்கு வந்து ஒரு டீச்சிங்கோ எந்த ப்ரொஃபஷனோ நம்ம சாய்ஸாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கலாம். எது கிடைச்சாலும் சரி அதில் ஜொலிக்கணும்னா நம்ம கமிட்டடாக இருக்கிறதா தான் அது செய்ய முடியும், இல்லாட்டி செய்யவே முடியாது.